இன்றைய நாளில் தமிழகத்தில் நிகழ்ந்த செய்திகளை தரும் தொகுப்பு இது. திண்ணை டு சென்னை வழங்குவதற்காக சென்னையிலிருந்து திவ்யாவுடன் கோவையிலிருந்து அமுதா. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். மாணவி அனிதா தற்கொலை செய்து கொண்டதன் எதிரொலி போராட்டக்களமாக மாறியது தமிழகம். அனிதா தற்கொலை விவகாரத்தில் போராட்டங்கள் நடைபெற எதிர்க்கட்சிகளே காரணம், அமைச்சர் செல்லூர் ராஜு குற்றச்சாட்டு. உட்கட்சி பிரச்சனைகளை முடித்துவிட்டு எனது மகள் மரணத்தில் அதிமுக அரசு முடிவெடுக்கும், அனிதாவின் தந்தை சண்முகம் உருக்கத்துடன் ஆதங்கம். அவங்க சண்டை தீர்ந்தாங்க. குரு பெயர்ச்சியை முன்னிட்டு குரு பகவானுக்கு சிறப்பு பூஜை. கீழையூர் வீட்டானேஸ்வரர் கோவிலில் குவிந்தனர் பக்தர்கள். தொடர் மழை காரணமாக முல்லை பெரியாறு அணை நீர்மட்டம் 120 அடியாக உயர்வு, விவசாயிகள் மகிழ்ச்சி. அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். தற்கொலை செய்து கொண்ட அரியலூர் மாணவி அனிதாவின் இறுதிச் சடங்கு இன்று மாலை நடைபெறவுள்ளது. அரியலூர் மாவட்டம் செந்தூரை குழூரைச் சேர்ந்த அனிதா +2 தேர்வில் 1176 மதிப்பெண்கள் பெற்றிருந்தார். மாணவியின் தந்தை திருச்சி காந்தி மார்க்கெட்டில் மூட்டை தூக்கும் கூலி வேலை பார்த்து வந்தார். 196.5 கட் ஆஃப் மதிப்பெண் பெற்றிருந்த அனிதா நீட் தேர்வில் 720-86 மதிப்பெண் எடுத்ததால் மருத்துவ படிப்பு கிடைக்கவில்லை. மருத்துவ படிப்பு படிக்க வேண்டும் என்ற அனிதாவின் வாழ்நாள் கனவு நீட் விவகாரத்தில் பாதிக்கப்பட்டது. நீட் தேர்வை எதிர்த்து உச்சநீதிமன்றம் வரை சென்று வழக்கு தொடர்ந்த மாணவர்களில் அனிதாவும் ஒருவர். இந்நிலையில் மருத்துவ படிப்பில் இடம் கிடைக்காததால் தற்கொலை செய்து கொண்டார். அனிதாவின் மரணம் மாணவர்கள் பெற்றோர்கள் என அனைத்து தரப்பினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனை அடுத்து அரியலூர் அரசு மருத்துவமனையில் நடந்த பிரேத பரிசோதனைக்கு பின் அனிதாவின் உடல் அவரது பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அனிதா உடல் ஆம்புலன்ஸ் மூலம் சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அனிதாவின் உடலுக்கு ஊர் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இறுதிச் சடங்கு இன்று மாலை நடைபெறவுள்ளது. அதிமுக உட்கட்சி பிரச்சனைகளை முடித்துவிட்டு தனது மகள் மரணம் குறித்து ஆளுநர் கட்சியினர் முடிவெடுப்பார் என நினைப்பதாக மாணவி அனிதாவின் தந்தை சண்முகம் உருக்கத்துடன் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் குழமூரில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். நாங்க தமிழாச்சு, நாங்க என்ன கோரிக்கை பண்ண போறோம்? அவங்கதான் பார்த்து முடிவு பண்ணும், அவங்கதான் முடிவு பண்ணும். நம்ம என்ன சொன்னா முடிவு பண்ண போறாங்களா? அது ஒரு நாள் இல்ல, அவங்க சண்டை தீர்ந்தாப்புற அப்புறமாவும் முடிவு பண்ணுவாங்களே என்னமோ தெரியல. அவங்க சண்டை தீர்ந்தாப்புற முடிவு பண்ணுவாங்களே என்னமோ பண்ணுவாங்க. அம்மா இருந்தா மூடி தூக்கிட்ட கிடைச்சிருக்கும், ஓரா அந்த வழக்கமான் இருக்கும். அந்த அம்மா இல்லாத காரணத்தினால இன்னைக்கு மூடி தூக்கி வெட்ட விட்டு கிடைச்சி ஓடி போகும், இறக்குமா ஓடி போகணும். மாணவி அனிதா தற்கொலை விவகாரத்தில் மத்திய அரசை கண்டித்து சென்னை அண்ணா சாலையில் நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தில் ஏற்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். சென்னை அண்ணா சாலையில் ஜி ராமகிருஷ்ணன் தலைமையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதில் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிரான கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதனால் அண்ணா சாலையில் போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது. போராட்டத்தின் காரணமாக அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன், மாணவி அனிதாவை மரணத்திற்கு தள்ளிய மத்திய மாநில அரசுகள் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதனிடையே போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போராட்டக்காரர்கள் அனைவரையும் போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று வண்டியில் ஏற்றினர். மேலும் போராட்டத்தை தலைமை தாங்கிய ஜி ராமகிருஷ்ணனும் கைது செய்யப்பட்டார்.
அனிதாவை தற்கொலைக்கு தள்ளிய மத்திய அரசு மாநில அரசை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக சென்னையில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இத்தகைய கண்டன மறியல் ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாணவி அனிதாவின் தற்கொலைக்கு காரணமான மத்திய மாநில அரசுகளை கண்டித்து மதுரை பெரியார் பேருந்து நிலையம் முன்பு மக்கள் அதிகார இயக்கம் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. மதுரை பெரியார் பேருந்து நிலையம் முன்பு உள்ள கட்டபொம்மன் சிலை முன்பாக மக்கள் அதிகார அமைப்பு சார்பில் ஏராளமானோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த போராட்டத்தால் அந்த பகுதியில் போக்குவரத்திற்கு நெரிசல் ஏற்பட்டது. பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் குண்டுகட்டாக தூக்கி சென்று காவல்துறையினர் வாகனத்தில் ஏற்றி சென்றனர். அனிதா தற்கொலை விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெரம்பலூரில் பல்வேறு இயக்கங்கள் மற்றும் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாணவி அனிதா தற்கொலைக்கு காரணமான மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் மத்திய மாநில அரசு பதவி விலக வேண்டும் எனவும் வலியுறுத்தி கண்டன பேரணி நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டம் சங்குப்பேட்டையிலிருந்து பழைய பேருந்து நிலையம் காமராஜர் வளைவு வழியாக புதிய பேருந்து நிலையம் வரை ஏராளமானோர் பேரணியாக சென்றனர். அனிதாவின் தற்கொலைக்கு நீதி கோரியும் நீட் தேர்வு எதிர்த்தும் ஈரோட்டில் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் மாணவர் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காழை மாட்டு சிலை அருகே நடைபெற்ற இந்த போராட்டத்தின் போது பிரதமர் மோடிக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. பின்னர் ரயில் நிலையம் நோக்கி ஊர்வலமாக சென்றவர்களை தடுத்து நிறுத்தி உருவ பொம்மையை பறிமுதல் செய்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர். உச்ச நீதிமன்றம் வரை சென்று தோல்வியடைந்து இன்று மரணமடைந்துள்ளார். மாணவர்களாகிய நாங்கள் ஒன்று சேர்ந்து அதற்காக உச்ச நீதிமன்றத்தை எதிர்த்தும் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்தும் போராட்டம் நடத்தியுள்ளோம். மாணவி அனிதா மரணத்திற்கு காரணமானவர்கள் பதவி விலக கோரி தஞ்சையில் நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழ் அமைப்பினர் கண்டன பேரணி நடத்தினர். தமிழர் கட்சி மற்றும் பல்வேறு தமிழ் அமைப்பினர் இன்று தஞ்சாவூர் ரயில் நிலையத்திலிருந்து பழைய பேருந்து நிலையம் வரை கண்டன பேரணி நடத்தினர். இந்த பேரணியின் போது மாணவி அனிதா மரணத்திற்கு மத்திய மாநில அரசுகள் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரும் பதவி விலக வலியுறுத்தியும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மேலும் இந்த பேரணியின் போது டாக்டர் கிருஷ்ணசாமி, எச் ராஜா ஆகியோரின் உருவப்படத்தை தீ வைத்து எரித்தனர். இதனிடையே உருவப்பொம்மை எரிக்க முயன்ற போது காவல்துறையினர் தடுத்து வைத்தனர். இதனால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு செத்து போச்சு. எப்படி செத்து போச்சுன்னு கேட்டீங்கன்னா, மத்திய மாநில அரசு கொண்டு வந்த மத்திய மாநில அரசு எந்த முயற்சியும் பண்ணாம இந்த மாநில அரசு தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறது, மத்திய அரசு இந்தா முடிச்சிடும் அந்தா முடிச்சிடும், அந்த நீட் தேர்வு இல்லை வர வராதுங்கிற ஒரு நிலைப்பாடு சொல்லிருக்கணும். தேர்வு முடிச்சுட்டான், தேர்வு முடிச்ச அவரும் கொஞ்சம் மாணவர் தேர்வு செஞ்சுதான் சொல்லிட்டான். ஆனால் தேர்வு செய்தது என்ன கேட்டிங்கன்னா, அப்படியே போய் உச்சநீதிமன்றத்தில் மனுவும் போட்டு பார்த்தாங்க. அந்த பாவம் அந்த பொண்ணு கடைசியாக உச்சநீதிமன்ற கதவு கூட தட்டிச்சுங்க. அந்த இடத்துல கூட அவங்க ஒன்றும் பண்ணலை. பார்த்தீங்கன்னா அவன் ஒரு உத்தரவு போட்டு போயிட்டான். அப்போ கடைசி என்னாச்சுன்னா, அந்த உத்தரவோ இல்லை மாநில அரசு இயலாமையோ, ஒரு பொண்ணு சாகிறதுக்கு மத்திய மாநில அரசு மட்டும் இல்லை உச்சநீதிமன்றம் கூட பொறுப்பானதான சொல்கிறாங்க. எதிர்கட்சிகளின் தூண்டுதல் காரணமாகவே மாணவி அனிதா தற்கொலை விவகாரத்தில் போராட்டங்கள் நடைபெறுவதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரை ஜெயஹிந்த்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வை தமிழகத்திற்கு கொண்டுவர திமுக காங்கிரஸ் கூட்டணியே காரணம் என்று குற்றம் சாட்டினார். என்னன்னா, எதிர்கட்சிகள் தேவையில்லாத இதை மக்கள் மாணவர்களே வந்து உணர்ச்சியை ஊட்டுறது, இந்த அரசுக்கு எதிராக மக்களை திசை திருப்புவது. இதை கொண்டு வந்தது திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி அரசு இருக்கும்போது தான், 2010 கொண்டு வந்தது. பல்வேறு முறை அம்மா அவர்கள் இதை எதிர்த்து 2011 இருந்து இதை எதிர்த்து விளக்கு வாங்கி வந்தார்கள். இறுதியாக உச்சநீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு சென்றதுனால தான் இன்னைக்கு இறுதி தீர்ப்பு வந்து அதன் அடிப்படையில் இந்த மாதிரியான ஒரு நம்மளால் செயல்படுத்த முடியாத ஒரு திட்டமாக வந்துவிட்டது. அனிதாவின் இறப்பு திட்டமிட்ட படுகொலை என்று இயக்குநர் கௌதமன் தெரிவித்துள்ளார்.
அரியலூரில் அனிதாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்விற்கு நிரந்தர விலக்கு அளிக்கும் வரை தமிழக மாணவர் அமைப்பினர் போராட்டம் தொடரும் என்று தெரிவித்தார். இதை வந்து மரணம்னு சொல்கிறதோ, இது வந்து சாவுன்னு சொல்கிறதோ, தற்கொலைன்னு சொல்கிறதோ மிக மிக தவறான சொல்லாக நாங்கள் பார்க்குறோம். எங்கள் அனிதாவை கொன்றது, பச்சை படுகொலை செஞ்சது இந்தியாவும் இந்திய ஒன்றியமும், ஒன்றியத்தை ஆள்கிற பாரதிய ஜனதா அரசும் தமிழக அரசும் கூட்டு சேர்ந்து செய்த பச்சை படுகொலை. நீட்டு வருது வருது, இந்த ஆண்டு உங்களுக்கு விளக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியே எங்களுடைய பிள்ளைகள் சொல்ல முடியாத மகிழ்ச்சியில் திளைச்சிருந்த நிலையில் இடி மாதிரி இறக்கி இன்றைக்கி எங்கள் பிள்ளைய அந்த படுகொலை வீழ்த்திருச்சு. ஆக இதற்கு சம்பந்தப்பட்டவர்கள், இதற்கு காரணமானவர்கள் வெட்கி தலைகுனியணும். இன்றைக்கி வந்து 1176 மார்க் எங்கள் பிள்ளை வாங்கியிருக்கேன். எப்படி வாங்கியிருக்கான்? அவ்வீட்டில் சரியான கதவு இல்லை, ஜன்னல் இல்லை, அந்த வீடு இன்னும் பூசப்படலை. ஒரு அடித்தட்ட தாழ்த்தப்படுத்தப்பட்ட ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து எவ்வளோ பெரிய கனவு கண்டிருப்பாங்க. தன் தாய்க்கு போதிய மருத்துவம் இல்லாத செத்த நிலையில், அம்மா நான் மருத்துவராக எங்கள் மக்களுக்கு நான் சேவை செய்வேன்னு சொல்லி பெரும் கனவோடு வளர்ந்தவளை இன்னைக்கு பிணமாக கிடத்திருக்கு இந்த ரெண்டு அரசுகளும். ஒற்றை கோரிக்கை தான், எங்களுக்கு நீட்டு நிரந்தரமாக ரத்துன்னு சொல்கிற வரைக்கும் எங்களுடைய தமிழ் மண்ணில் இருக்கிற மாணவர்களும் இளைஞர்களும் எரிமலையாக நின்று போராடுவாங்க. அனிதாவின் மரணத்தை ஒரு அரசியல் கருவியாக சீமான் உட்பட பலர் பயன்படுத்தி வருவதாக பாஜக தேசிய செயலாளர் ஹெச் ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். அதற்கு பதில் அளிக்கும் விதமாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசிய காட்சியை தற்போது பார்க்கலாம். அதை கவனித்து கொண்டிருக்கிறாங்க ஐயா, ஹெச் ராஜா போன்றவர்கள் எல்லாருமே இது அரசியலாக்குறதுன்னு. நான் அவங்கக்கிட்ட கேட்குறேன், அரசியல்னா என்ன முதல்ல எங்களுக்கு சொல்லுங்கள். என் சாவை விட என்ன அரசியல் இருக்குது? என் தங்கச்சி செத்து போயிட்டா, என் தங்கச்சி படிக்க முடியாமல் செத்து போயிட்டான்னு சொல்கிறத விட என்ன அரசியல் இருக்குது? அரசியல் இருக்குது என்ன முதல்ல நீங்கள் உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். எது அரசியல், எது அரசியல்? ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்குதுங்கிறான் லெலின். அப்போ அது என்னது? எனக்கு பசிக்குது சோறு கொடுங்கன்னு கேட்குறதே அரசியல் தான். நான் படிக்கணும் எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு என் தங்கச்சி கேட்குறது அரசியல் தான். நீங்கள் நாங்கள் இதையெல்லாம் வச்சு அரசியல் செய்கிறோம்னு சொல்கிறீங்களா? அது கொடுமையான அரசியல், அதுவும் ஒரு அரசியல் தான். அது சும்மா ஏதாவது பேசி கொண்டிருப்பார்கள், அவர்களுக்கு வேறு வேலை என்ன இருக்குது? தாயின் பிணத்தை எரித்து அந்த தீயிலை சோறு சமைத்து சாப்பிடுகின்ற இழி செயலுக்கு சமமாக அவை இன்னைக்கு ஸ்டாலின், திருமாவளவன், சீமான் போன்றவர்கள் அந்த இழி செயலில் இறங்கி இருக்கிறார்கள். தியாக திருநாளான பக்ரீத் பண்டிகை தமிழகம் உட்பட நாடு முழுவதும் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இஸ்லாமியர்களின் முக்கிய நாளான பக்ரீத் பண்டிகை இன்று நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து பள்ளி வாசல்களிலும் இன்று அதிகாலை முதலே சிறப்பு தொழுகை நடைபெற்று வருகிறது. தொழுகை முடிந்ததும் வயது வித்தியாசம் பாராமல் ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி தங்கள் மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர். பக்ரீத் பண்டிகை திருநாளில் ஏழைகள் மாமிசம் உண்டு மகிழ வேண்டும் என கருதி இறைச்சி தானம் வழங்குவது வழக்கம். அவர்களின் வசதிக்கேற்ப ஆடு மாடுகளை வெட்டி அவற்றின் ஒரு பகுதியை ஏழைகளுக்கு தானமாக வழங்கினர். இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் இளங்கடை பாபா காசிம் ஈத்கா மைதானத்தில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஆண்கள், பெண்கள் மற்றும் சிறுவர்கள் உட்பட 2000 மேற்பட்டோர் புத்தாடைகள் அணிந்து தொழுகையில் ஈடுபட்டனர். பின்னர் ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி பெருநாள் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இதேபோல் பக்ரீத் பண்டிகை இஸ்லாமிய பெருமக்களோடு இணைந்து அனைத்து சமுதாய மக்களும் கொண்டாடி வருவதாக நாகிப் சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் தமிமுன் அன்சாரி தெரிவித்துள்ளார். வேதாரண்யம் தோப்புத்துறை ஜாமியா மஜித் பள்ளி வாசலில் நடைபெற்ற தொழுகையில் பங்கேற்ற பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகம் முழுவதும் வாழும் இஸ்லாமியர்கள் அனைவருக்கும் பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். நம்முடைய இந்திய திருநாட்டில் இன்றைய தினம் இந்த பண்டிகை வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த பண்டிகையுடைய இன்னொரு சிறப்பு என்னவென்று சொன்னால், முஸ்லீம்கள் இந்த பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த நாட்டிலே வாழக்கூடிய எல்லா சமுதாய மக்களும் அவர்களின் மகிழ்ச்சியிலே பங்கு பெற்று தாங்களும் இந்த பண்டிகையில் பங்கேற்கிறோம் என்ற உணர்வை வெளிப்படுத்துகிறார்கள். அது நம் இந்திய நாட்டுடைய சிறப்பு. அடுத்த 2 தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் அநேக இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை வானிலை ஆய்வு இயக்குநர் பாலச்சந்திரன், கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நத்தத்தில் 17 சென்டிமீட்டரும் கரூரில் 16 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளதாக தெரிவித்தார். தென்மேற்கு பருவமழை இயல்பை விட 33% அதிகம் பெய்துள்ளதாகவும் பாலச்சந்திரன் கூறினார். மேலும் அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் அநேக இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் சென்னையில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்தார். நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இலங்கைக்கு அருகே நிலை கொண்டிருந்த வளிமண்டலத்தின் மேலடுக்கு சுழற்சி சற்று மேற்கு திசையில் நகர்ந்து இன்று மன்னார் வளைகுடா பகுதியில் நிலை கொண்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்துள்ளது. ஒரு சில இடங்களில் கன மற்றும் மிக கனமழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக நத்தம் மற்றும் கரூரில் 17-16 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் இரு தினங்களை பொறுத்தவரையில் தமிழகம் மற்றும் புதுவையில் அநேக இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் தென் தமிழகம் மற்றும் வட தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். சென்னை பொறுத்தவரையில் ஓரிரு முறை மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. தொடர் மழை காரணமாக முல்லைப் பெரியார் அணையின் நீர்மட்டம் 117 அடியிலிருந்து 120 அடியாக உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் தமிழக கேரளா எல்லை பகுதியில் அமைந்துள்ளது முல்லைப் பெரியார் அணை. தமிழகத்தில் 5 மாவட்ட மக்களின் நீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய இந்த அணையில் கடந்த 2 ஆண்டுகளாக பெய்ய வேண்டிய தென்மேற்கு பருவமழை மற்றும் வடகிழக்கு பருவமழை சரிவர பெய்யாமல் இருந்ததால் நீரின் அளவு குறைவாக இருந்தது. இந்நிலையில் தற்போது கேரளாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக முல்லைப் பெரியார் அணையின் நீர்வரத்து தினம் தினம் அதிகரித்து வருகிறது. தற்போது நீர்வரத்து 877 கனஅடியிலிருந்து 2098 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனால் நீர்மட்டம் 117 அடியிலிருந்து 120 அடியாக அதிகரித்துள்ளது. விவசாயிகளின் நீர் பாசனத்திற்காகவும் மதுரை மற்றும் தேனி மாவட்ட மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக இன்று முதல் 75 கனஅடியிலிருந்து 225 கனஅடியாக கூடுதல் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இதனால் அணையின் நீர்மட்டம் படிப்படியாக உயரும் என்ற எதிர்பார்ப்பில் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். திருப்பூர் நொய்யல் நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் ஆண்டிப்பாளையம் தரைப்பாலம் மூழ்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் 10 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக நொய்யல் நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பல மாதங்களுக்கு பிறகு நொய்யல் நதியில் நீர் சென்றதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். எனினும் ஆண்டிப்பாளையம் கல்லூரி சாலைகளை இணைக்கும் அணைப்பாலம் வெள்ளத்தின் காரணமாக நீரில் மூழ்கியதால் முற்றிலும் இந்த பாதையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதன் காரணமாக ஆண்டிப்பாளையம் பகுதி மற்றும் கல்லூரி சாலைக்கும் இடையில் பணி நிமித்தமாக செல்லும் 5000-க்கும் மேற்பட்ட வாகனங்களின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதன் காரணமாக 10 கிலோமீட்டர் தூரத்திற்கும் அதிகமான தூரம் பயணிக்க வேண்டிய சூழல் உள்ளதால் பயணிகள் பெரும் சிரமத்திற்குள்ளாகினர். மேலும் திருப்பூர் நகர் பகுதிக்கு வந்து செல்ல வேண்டிய சூழல் உள்ளதால் முன்னதாக திருப்பூரின் பல்வேறு பகுதிகளில் பாலப்பணிகள் நடைபெற்று வருவதால் பல சாலைகளை ஒருவழித்தடமாக மாற்றப்பட்டு போக்குவரத்து நெரிசல் உள்ள சூழ்நிலையில் மேலும் வாகனங்கள் நகர்பகுதிக்குள் நுழைவதால் அதிக போக்குவரத்து நெரிசல் காணப்படுகின்றன. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் ஒகேனகல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து மேலும் அதிகரித்துள்ளது. நேற்று வினாடிக்கு 12,300 கனஅடியாக இருந்த நீர்வரத்து தற்போது வினாடிக்கு 15,500 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனால் மாவட்ட நிர்வாகம் 2வது நாளாக பரிசல் இயக்க தற்காலிக தடை விதித்துள்ளது. இதனால் சுற்றுலாப் பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். குரு பெயர்ச்சியை முன்னிட்டு கீழையூர் வீட்டானீஸ்வரர் கோவிலில் குரு பகவானுக்கு நடத்தப்பட்ட சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். நவகிரகங்களில் பூர்ண சுபகிரகமான குரு இன்று காலை கன்னிராசியிலிருந்து துலாம் ராசிக்கு இடம்பெயர்ந்தார். இதை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள கீழையூரில் உள்ள ஸ்ரீ வீட்டானீஸ்வரர் கோவிலில் குரு பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன.
இந்த பூஜையில் திருக்கோவிலூரை சுற்றியுள்ள சந்தைப்பேட்டை, அருகம்பாக்கம், தாளனூர், மணம்பூண்டி, தேவனூர், கொலப்பாக்கம், ஆவியூர் உள்ளிட்ட 20-க்கும் மேற்பட்ட கிராமத்திலிருந்து வந்த மக்கள் பங்கேற்றனர். மேலும் பக்தர்களின் வருகை அதிகமாக இருப்பதால் ஏராளமான காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதேபோன்று அம்பத்தூர் அருகே உள்ள பாடி அருள்மிகு திருவல்லீஸ்வரர் திருக்கோவிலில் குருபெயர்ச்சி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. மேலும் குரு பகவானுக்கு வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் 1000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். உதகையில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு தனியார் பள்ளி மாணவர்கள் அத்திப்பூ கோலமிட்டு பாரம்பரிய நடனம் ஆடி மகிழ்ந்தனர். கேரள மக்களின் முக்கிய பண்டிகையான ஓணம் பண்டிகை 10 நாட்களுக்கும் கொண்டாடப்படும். தற்போது ஓணம் பண்டிகை கொண்டாட்டங்கள் களைக்கட்டியுள்ள தொடங்கியுள்ள நிலையில் உதகையில் தனியார் பள்ளி சார்பாக ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட்டது. அனைத்து மத மாணவர்களும் ஒன்றிணைந்து கொண்டாடிய இந்த விழாவில் கேரள மக்களின் பாரம்பரிய முறையில் மாணவர்களும் ஆசிரியர்களும் உடையணிந்து பள்ளி வளாகத்தில் பெரிய அத்திப்பூ கோலமிட்டனர். இதனைத் தொடர்ந்து மகாபலி மன்னரை வரவேற்கும் விதமாக பாடல்கள் பாடியும் பாரம்பரிய நடனம் ஆடியும் மகிழ்ந்தனர். கிடையாது, நாங்கள் ரம்ஜான், தீபாவளி போன்ற பல விழாக்களையும் வந்து நாங்கள் எங்களுடைய பள்ளிகளில் கொண்டாடுறோம், பள்ளியில் கொண்டாடுறோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வரக்கூடிய மாணவர்கள் வந்து அவங்க வருங்காலத்தில் சாதி மத வேறுபாடை பார்க்கக்கூடாது, நாங்கள் இந்து, முஸ்லீம், கிறிஸ்துவர்கள் அப்படிங்கிற எந்த ஒரு பாகுபாடுமே பார்க்காம அவங்க எல்லோருமே வந்து எல்லா பண்டிகையையும் கொண்டாடி நாங்கள் எல்லோருமே இந்திய மக்கள் அப்படிங்கிற ஒருமைப்பாட்டு உணர்வை அவங்க வந்து உணர்ந்து செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விழா வந்து நாங்கள் எங்கள் பள்ளியில் கொண்டாடிட்டுருக்கோம். நாகர்கோவிலில் பள்ளி மாணவ மாணவிகளிடையே மாவட்ட அளவிலான டெக்வாண்டா சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றன. பள்ளி மாணவ மாணவிகளுக்கிடையே விளையாட்டுத் திறனை மேம்படுத்தும் விதமாக தமிழக அரசானது விளையாட்டுத்துறை சார்பாக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்ட டெக்வாண்டோ அகாடமி சார்பாக நாகர்கோவில் அண்ணா விளையாட்டு அரங்கில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான மாவட்ட அளவிலான டெக்வாண்டா சாம்பியன்ஷிப் போட்டிகள் இன்று நடைபெற்றது. இந்த போட்டிகளில் மாவட்டத்தில் பல்வேறு பள்ளிகளிலிருந்து சுமார் 350-க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். 10, 14, 17 வயது உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகளில் முதல் 3 இடங்களை பிடித்த வீரர் வீராங்கனைகளை தேர்வு செய்து மாநில அளவில் நடைபெறும் முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டிகளிலும் மத்திய அரசின் சார்பில் நடைபெறும் போட்டிகளிலும் கலந்து கொள்ள உள்ளதாக அதன் ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்தார். மேலும் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்ட அளவிலான கன்னியாகுமரி டேக்வாண்டோ அகாடமி சார்பாட்டி இந்த போட்டி வந்து ஸ்கூல் லெவலில் நடைபெற்றுட்டு இருக்கு. இந்த போட்டியில் வெற்றி பெற்ற கோல்டு சில்வர் வந்து மாணவர்கள் வந்து மாநில அளவிலான போட்டிக்கு வந்து தேர்வு செய்யப்படுறாங்க. இது 10 வயதுக்குட்பட்டது, 14 வயதுக்குட்பட்டது, 17 வயதுக்குட்பட்டது, 19 வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கான இந்த போட்டி நடந்துகிட்ருக்கு. இந்த போட்டியில் வெற்றி பெறக்கூடியவங்க பிற்காலத்தில் வந்து கேலோ இந்தியா மத்திய அரசாங்கத்தால் நடத்தப்பட்ட போட்டிக்கும் மாநில அரசாங்க போட்டி சிஎம் டிராஃபிக்கான போட்டிகளுக்கான தேர்வு வந்து இன்னைக்கு நடைபெற்று இருக்குது. இத்துடன் திணை டூ சென்னை செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. நடுநிலையான செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள பயணிப்பும் காவி நியூஸ் தொலைக்காட்சியுடன். புதிய செய்திகளை அறிந்து கொள்ள காவி நியூஸ் டாட் டிவி என்ற இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.